ரெண்டாவது பகுதி. சம்பவத்தின் முதல் பகுதி, அதாவது நட்சத்திரம்னா நீங்க சும்மா போட்டு புள்ளி வச்சிடலாம். நட்சத்திரம் என்பது சம்பவத்தின் முதல் பகுதி, உபநட்சத்திரம் என்பது சம்பவத்தின் இரண்டாவது பகுதி. அதாவது எலெக்ஷன்ல சீட்டு கிடைக்கிறது நட்சத்திரம், ஜெயிக்கிறதா தோக்கத்தாங்கிறது உபநட்சத்திரம் தெரிவிக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ரெண்டு ரூல் தான் சார் இது. இது பழகும் போது உங்களுக்கு புரிஞ்சிடாங்களா? ஒவ்வொரு பிளானட்டும் வந்து இது இதுக்கு முன்னாடி பார்த்தது நீங்க இந்த ஏரியா மட்டும் தான் பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு பிளானட் என்ன நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு தான் பார்த்திருப்பீங்க. இங்க நம்ம என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு பிளானட்டும் என்ன நட்சத்திரம் என்ன உபநட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த ஏரியாவை ஒன்பது பகுதியா பிரிச்சு அதுல வரது. இதுக்கப்புறம் உப உப நட்சத்திரம்லாம் இருக்கு. ஓகேங்களா? இதை ஒன்பதா பிரிச்சா ஒண்ணு. ஓகேங்களா? அதாவது இப்ப இந்த இடம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது பெரம்பூர்ல தான் இருக்கு. பெரம்பூர் ஃபுல்லா இல்ல, இது பெரம்பூர்ல ஒரு பகுதி. இந்த பில்டிங் ஃபுல்லா இது ஆக்குபேஷன் பண்ணல. ஓகேங்களா? அந்த பில்டிங்ல ஒரு பகுதி. அது மாதிரி பிரிச்சுட்டே போறோம் இல்லையா? அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளானட் அது நின்ற நட்சத்திரம், அது நின்ற உபநட்சத்திரம். இதை ஒன்பது பகுதியா பிரிச்சா உப உப நட்சத்திரம் பேரு, அதை ஒன்பது பகுதியா பிரிச்சா உப 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 நட்சத்திரம் பேரு. அந்த மாதிரி டெப்தா போற கான்செப்ட் இருக்கு. இப்போதைக்கு நீங்க நட்சத்திர உபநட்சத்திரம் மட்டும் புரிஞ்சுக்கீங்க. ஓகேங்களா? இது எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்துடும். நீங்க ஒரு உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருந்தா சாப்ட்வேர் ஏன்னா வச்சிருந்தீங்கன்னா அதுல போடும்போது எல்லாம் டிஜிட்டல் ஃபார்மேட்டா மாறிடும். இந்த மாதிரி கணக்கெல்லாம் போட வேண்டி இருக்காது. எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கணக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு கட்டம் இதே மாதிரி போட்டுருங்க சார். கட்டத்தை மட்டும் போட்டு யாரும் எழுத வேண்டாம், நான் சும்மா சாம்பிளுக்கு எழுதுறேன். இப்ப லக்னம் போடுறேன் சார். சூரியன் இங்க இருக்கு சார். இப்ப தோராயமா இந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? வைகாசி மாசம் என்ன நேரத்துல? தோராயமா சொல்லுங்க. அதாவது ரொம்ப அக்யூரேஷன் எனக்கு வேண்டாம். சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு பிறந்திருக்குமா? நைட்டு தான் பிறந்திருக்குமா? 10 மணிக்கு பிறந்திருக்குமா? ஒரு 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள பிறந்திருக்குன்னு சொல்றீங்க. 8 மணியோ 9 மணியோ 10 மணியோ சூரிய உதயத்திலேயே லக்னம் இருந்தா சூரிய உதயத்திலிருந்து ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள பிறந்திருக்கும். நேற்றுல இருந்து 8 மணியோ 9 மணியோ 10 மணிக்கோ 8 மணிக்கு பிறந்தாலும் இப்படிதான், 9 மணிக்கு பிறந்தாலும் இதான், 10 மணிக்கு பிறந்தாலும் இதான். கரெக்டா? அதாவது வைகாசி மாசத்துல சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பிறக்கிற குழந்தைக்கு ஃபுல்லா இதே மாதிரி தான் இருக்கு. வைகாசி மாசம் 1 தேதியா இருந்தா 2 தேதி 3 தேதினு பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி 4 நிமிஷம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஓகேவா? சரி, இப்ப 8 மணியா 9 மணியா 10 மணியா தெரியாது. 2 மணி நேரத்துல எந்த நேரம் ஒன்னா இருக்கும். இந்த லக்னம் போட்டா, இந்த லக்னம் போடலாம் என்ன? குழந்தை வைகாசி மாசம் பிறந்திருக்கு, அவ்வளவுதான். இந்த லக்னம் போடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தை இந்த நேரத்துல பிறந்ததுன்னு தோராயமா நம்ம ஒரு அனுமானம் பண்ண முடியுது இல்லையா? ஓகேங்களா? அதாவது இந்த ஜாதகத்தோட தனித்தன்மை அப்படிங்கறதே இந்த லக்னத்துல தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த லக்னத்தை போடல அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா சார்? ஜாதகம் போட்டாச்சு, லக்னம் போடல அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பேர் ஜாதகம் இல்லை. லக்னம் போட்டாதான் அதுக்கு ஜாதகத்தோட அந்த அமைப்பு வரும். இப்ப இங்க போட்டாச்சு. ஆனா இதுலயும் என்ன குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8 மணிக்கு பிறந்தாலும் இதே ஜாதகம் தான், 9 மணிக்கு பிறந்தாலும் இதே ஜாதகம் தான், 9:30 பிறந்தாலும் இதே ஜாதகம் தான். ஆனா இதுக்கு பதிலாக இப்படி ஒண்ணுன்னு போட்டு ஒண்ணுனா லக்னம், 10 டிகிரி 30 மினிட் அப்படின்னு போட்டா என்ன நினைக்கிறீங்க சார் நீங்க? 10 டிகிரி 30 மினிட் அப்படின்னா இந்த குழந்தை ஒரு குழு ஒண்ணு கொடுத்துடுறேன். ஒரு குழு என்னன்னு பாத்தீங்கன்னா, மிதுன லக்னம் என்பது 7 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 டிகிரி போட்டா இந்த குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்திருக்கும்? என்ன சார்? 7 மணிக்கு மிதுன லக்னம் ஆரம்பிக்குது.
ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் மிதுன லக்னம் சரிங்களா. ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் மிதுன லக்னம் சரிங்களா. இந்த டிகிரி போடலாம், இந்த மாதிரி சொல்லலாம். டிகிரி போட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லலாம், இந்த குழந்தை தோராயமா எந்த நேரத்தில் பிறந்திருக்கும் நினைக்கிறீங்க? எட்டு எட்டேகா எட்டு என்னது இல்ல, ஒரு இது முப்பது டிகிரி சார், ஒரு ராசிங்கிறது முப்பது டிகிரி. நீங்க பதிமூணு இருபது ஏன் ஒரு லக்னம் என்பது முப்பது டிகிரி கொண்டது. மதியம் ரெண்டு மணிக்கு மேலையா சார்? நீங்க ஒன்பது டிகிரிக்கு ஒன்பது மணிக்கு மேல போறதுக்கு வாய்ப்பே இல்ல சார். இல்ல செவன் டு நைன்னா நீங்க டிகிரி போடாம இருந்தீங்கன்னா செவன் டு நைன் சார். டிகிரி போட்டீங்கன்னா செவன் டு நைன்லாம் இல்ல. சரி ஓகே சார், இப்படி இது எதுக்கு எதுக்கு இதுக்கு நேரம் செலவிடுனா, இது இப்போ நீங்க இப்போ கவனிக்கிறீங்க பாருங்க. இந்த பாடம் தான் வந்து இந்த ஜாதகத்தோட விதை சார். ஆக்சுவலா இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டு நாள் படிக்கிறதோட ரெண்டு நாள் இல்லை, இன்னும் பத்து வருஷம் நீங்க படிச்சாலும் இந்த ஒரு பத்து நிமிஷம் கவனிக்கிறீங்க பாருங்க. இதுதான் ஒரு விதை மாதிரி, ஒரு ஆலமரத்துக்கு எப்படி சின்ன விதை வந்து எப்படி பெரிய ஆலமரமாகுது அதனோட விதை. லக்னம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரி ஈக்குவல் டு ரெண்டு மணி நேரம் சார். கரெக்டா இப்படி சொல்லலாமா? ஒரு டிகிரி எவ்வளவு சார்? லக்னம் ஒரு டிகிரியை கடக்க நான்கு நிமிடம் எடுத்துக்கொள்ளும். லக்னம் ஒரு டிகிரியை கடக்க நான்கு நிமிடம் எடுத்துக்கொள்ளும் சார். முப்பது டிகிரி கடக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் கணக்கு வந்துல அந்த பின்ன வரும். பட் அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு லக்னம் என்பது ஒரு டிகிரியை கடக்க, அப்ப இந்த குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்திருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தோராயமா நாலு டிகிரி. ஒரு லக்னத்துக்கு ஒரு டிகிரிக்கு நாலு நிமிஷம்னா பத்து டிகிரிக்கு நாற்பது நிமிஷம். இது எவ்வளவு டிகிரி சார்? அரை டிகிரி. ஏன்னா ஒரு டிகிரி ஈக்குவல் டு அறுபது மினிட்னா அரை டிகிரி ஈக்குவல் டு முப்பது மினிட். அப்ப ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் சொல்லலாம் சொல்லலாம் இல்லையா? ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம். ஆனா இது ஐஸ்டா என்ன சொல்லுவோம் நம்ம? ஏழு மணிக்கும் பிறந்திருக்கலாம், ஏழு பத்துக்கும் பிறந்திருக்கலாம், ஏழரை மணிக்கும் பிறந்திருக்கலாம், ஒன்பது மணிக்கும் பிறந்திருக்கலாம் சரிங்களா. அதாவது இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லக்னத்தோட டிகிரி ஒரு இதுவா சொல்லிடுறாங்க உங்களுக்கு. இதான் ஜாதகத்தோட தனித்தன்மை நிர்ணயிக்கு சார். ஒரு ஜாதகத்துக்கு இது தனித்தன்மைங்கிறது இதுதான். அதாவது இந்த உலகத்துல பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை. இது கரெக்டா அல்லது என்ன சார்? கரெக்டா அல்லது தவறான வார்த்தையா இது? இந்த உலகத்துல நமக்கு ஒரே ஒரு புரட்சி தலைவர் தான், ஒரே ஒரு புரட்சி தலைவி தான், ஒரே தமிழின தலைவர் தான், இன்னொருத்தர் இல்லை. ஆனா அவங்க பிறந்த நேரத்தில் அவங்கள மாதிரி ஜாதகம் நிறைய பேருக்கு இருக்கும். எப்படி இருக்குன்னா, இந்த லக்ன டிகிரி போடாம இருந்தீங்கன்னா, டிகிரிலாம் போடாம போயிருந்தா அவங்கள மாதிரி ஜாதகம் நிறைய பேருக்கு இருக்கும். நான் சொல்றது புரியுதா எப்படி சார்? அதாவது நம்ம இந்த லக்ன டிகிரி போடாம, கிரகத்துக்கு டிகிரி போடாம, வெறும் கிரகத்தையும் லக்னத்தையும் அப்படியே போட்டா என்ன ஆகுனா, ஒரு மாசத்துல பிறந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பிறந்த ஒரு மூணு லட்சம் பேருக்கு ஒரே ஜாதகம் இருக்கும். பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்காது. ஏன்னா ராகு கேது குரு சனி இதெல்லாம் உங்களுக்கு புதன் சூரியன் அப்ப ஒரு மாதம் பிறந்தவங்களுக்கு ஒரு மூணு லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஜாதகங்கிறது ஒரு துல்லியமாக இருக்க முடியும். என்ன கான்செப்ட்னா, இந்த ஒரு ஜாதகம் மாதிரி அப்ப ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்க கூடாதுன்னா, ஒரு ஜாதகத்தை நம்ம அளவிடும் போது அந்த ஜாதகத்துடைய லக்னத்துடைய அந்த புள்ளி அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த லக்னம் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனை மையமா வச்சுதான் உருவாக்கணும் லக்னத்தை.
சூரிய உதயத்தை மையமா வச்சுதான். சூரிய உதிக்கும் போது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா சூரியனுடைய பாகை என்னவோ அதே பாகை தான் லக்னத்தோட பாகையும். சூரியன் உதிச்சுட்ட பிறகு 4 நிமிஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சுன்னா சூரியனுடைய பாகை எதுவோ அதுல இருந்து 1 டிகிரியை கூட்டிக்க வேண்டியது. 8 நிமிஷம் குழந்தை பிறந்துச்சுன்னா சூரியனுடைய பாகை எதுவோ அதுல இருந்து 1 டிகிரியை கூட்டிக்க வேண்டியது. அப்போ சூரியனை மையமா வச்சுதான் நாம இந்த லக்னத்தை கணிக்கின்றோம். பொதுவாக சூரியன் இங்க இருக்கும், பூமி இங்க இருக்கு, பூமியை சுற்றி வரக்கூடிய கோள் சந்திரன் இங்க இருக்கு, இது ராகு, இது கேது. இப்படி இருக்கும்போது இந்த பூமியை சுத்திக்கிட்டே வருது பாருங்க. சுத்திட்டே வரும்போது சூரியன் இங்கே தான் இருக்கு, சூரியன் சுத்தி வரல. நமக்கு பூமி சுத்தும் போது சூரியன் சுத்த மாதிரி தெரியத்தால நாம இங்க சொல்லக்கூடிய சூரியன் என்பது பூமியை தான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம சூரியனுடைய ஆட்சி விட எந்த விட எந்த விட சிம்ம ராசி சொல்றோம். சிம்ம ராசி நெருப்பு ராசி, அது ஒரு ஸ்திர ராசி. ஸ்திரம்னா என்ன? ஸ்டாண்டர்டா ஒரே மாதிரி இருக்க. அப்ப சூரியன் என்பது நகராது. அப்ப ஏன் மாசத்துக்கு ஒன் டைம் சூரியன் நம்ம மாத்திட்டு வரோம்னா நம்ம பூமி தான் நம்ம சூரியன் சொல்றோம். அந்த பூமியோட சுயேட்சை தான் நம்ம என்ன சொல்றோம்? லக்னம் சொல்றோம். ஓகேங்களா? அந்த வகையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த 10 டிகிரி 30 மினிட்டுங்கிறது நீங்க சொல்ற மாதிரி 1 டிகிரிக்கு 4 நிமிஷம் நம்ம துறையா கணக்கு போட்டா விட 42 நிமிஷத்துல இந்த குழந்தை போதும். ஓகேவா? சரி, இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். 12 இப்ப எந்த நேரத்துல குழந்தை பிறந்திருக்கும் சார்? 12:30 எந்த நேரத்துல குழந்தை பிறந்திருக்கும் சார்? 7:50 சொல்லலாமா? 7:50 குழந்தை பிறந்தாலும் இதே லக்னம் தான். 7:42 பிறந்தாலும் இதே லக்னம் தான். 7:30 பிறந்தால் அதே லக்னம் தான். ஓகேங்களா? அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லக்ன புள்ளி தான் ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் கம்ப்ளீட்டா வேறுபடுத்தி காமிக்குது சார். ஆக்சுவலா கதை சொன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் மறக்கவே மறக்காது. மகாபாரத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போட்டி, ஒரு ஆலமரத்துல ஒரு குருவி உட்கார்ந்துருக்கு. அந்த குருவியோட கண்ணை ஷூட் பண்ணணும், இதுதான் போட்டி. முதல்ல துரோணாச்சாரியர் என்ன பண்றாரு? தர்மன் கிட்ட ஒரு அம்புக்கு ஒரு வில்ல கொடுத்துட்டு அந்த குருவியோட கண்ணை ஷூட் பண்ணுன்னு சொல்றாரு. தர்மர் வந்து அம்பு எடுத்துட்டாரு. போடும்போது உடனே துரோணாச்சாரியர் கேக்குறாரு, தம்பி உனக்கு இந்த மரம் உனக்கு தெரியுதான்னு கேக்குறாரு. நல்ல பிரமாதமா தெரியுதுங்க சாமின்னு. சரி, இந்த வில்லு வச்சுட்டு போய் உக்காந்து அப்படின்ட்டார். துரியோதனனை கூப்பிடுறாரு. துரியோதனன் முதலே மரம் தெரியுதுன்னு சொல்லிட்டான். முதல்ல அவர் கேட்கவே இல்லை. நீ அதான் கேள்வி கேட்க போற, எனக்கு தெரியும் மரம், எனக்கு தெரியுது, வேற என்ன கேட்க போற கேள்வி, நீ உக்காந்துருட்டார். அர்ஜுனனை கூப்பிட்டாரு, மரம் தெரியுதா? மரம் எனக்கு தெரியல அப்படின்ட்டார். ஒரு பெரிய கிளை இருக்கு இந்த மரத்துல, அந்த கிளை உனக்கு தெரியுதா? தெரியல. குருவி உனக்கு தெரியுதா? குருவி எனக்கு தெரியல. வேற என்னதான் உனக்கு தெரியுது? குருவியோட கண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியுது. சரி, ஷூட் பண்ணுன்னு சொன்ன உடனே கரெக்டா வந்து அர்ஜுனன் வந்து அந்த குருவியோட கண்ணை ஷூட் பண்ணான். ஷூட் பண்ணும்போது அப்புறம் பரிசு கொடுத்தாங்க. அந்த பரிசு அவர் வாங்கல, அது வேற விஷயம். நீங்க கண்ணு சொன்னீங்க, எந்த கண்ணு சொல்லல? நான் ஒரே அம்புல 2 கண்ணையும் ஷூட் பண்ணலாம் தான் பார்த்தேன், முடியல. அதனால நான் பயிற்சி எடுத்துட்டு ஒரே அம்புல 2 கண்ணையும், அதாவது ஒரு கண்ணை ஷூட் பண்றது ஈஸி சார், ஒரே அம்புல 2 கண்ணை ஷூட் பண்றது ரொம்ப கஷ்டம். கஷ்டமா இல்லையா? அதனால நான் அதை பயிற்சி எடுத்துட்டு அப்புறம் வாங்கிக்கிட்டு அப்புறம் அவர் பயிற்சி பண்ணி ஒரே அம்புல இப்படி கிராஸ்ல இருந்து அடிச்சு அப்புறம் பண்ணாருன்னு வச்சுங்களேன். எதுக்கு உதாரணம் அப்படின்னா, நம்ம இலக்கு என்னவோ அந்த இலக்கை மட்டும் குறி வச்சு பார்த்தா நமக்கு வெற்றி நிச்சயம். அதுதான் இந்த கதையோட இது. அதே மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லக்னத்துல 7 மணி வரைக்கும் பிறந்த எல்லாருக்கும் இந்த லக்னமா இருக்கும் போது, நீங்க 7 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் பிறந்தவங்க எல்லாரும் எதுக்கு ஆராய்ச்சி பண்றீங்க? 7:42 பிறந்தவருக்கு இந்த லக்னமா இருக்கிற பட்சத்துல இந்த டிகிரியை ஆராய்ச்சி பண்ணா இவருக்கு உலகத்துல இவருக்கு மட்டும்தான், அடுத்த நாள் இதே பாக இருக்கும், ஆனா மாறிடும். ஓகேங்களா?
அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 7:42 இருக்குன்னா அடுத்த நாள் நீங்க 4 நிமிஷம் வரும். அடுத்த நாள் 7:46 பிறக்கிறவங்களுக்கு இதே டிகிரி இருக்கும். ஆனா சூரியனுடைய டிகிரி, சந்திரனுடைய டிகிரி, டிகிரி எல்லாம் தசாபுத்திகள் மாறிடும். ஓகேங்களா? அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்துல இந்த டிகிரி இருப்பாருங்க, இதுக்கு பேர் தான் பாவம் முனைன்னு பேரு சார். இந்த பாவம் முனைங்கிற வார்த்தைய முடியத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 200 பாவமுனை, 7வது பாவமுனை, 8வது பாவமுனை, பாவமுனை. இந்த பாவமுனைங்கிறது இந்த பாவத்துடைய ஆரம்பம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த 1வது வீடு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா 12:30 இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த 1வது வீடு இந்த டிகிரியில் ஆரம்பிக்கும் போது 2வது வீடு எந்த டிகிரியில் ஆரம்பிக்கும் அது ஒரு கணக்கு இருக்கு. அது அந்தந்த ஊரோட லேட்டிடியூடு லாங்கிடியூடு வச்சு 2வது வீடு ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பாவத்தோட ஆரம்பம் இந்த லக்னத்தோட பாகை ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துடைய இதுக்குதான் என்னன்னு பேருன்னா அந்த ஜாதகத்துடைய பேரு சார். ஒரு ஜாதகத்துடைய விதி என்பது என்னன்னா அந்த ஜாதகத்துல அந்த பாவம் எங்கு ஆரம்பிக்கப்படுகின்றதோ அந்த பாவத்துடைய ஆரம்பம் இருக்கிறது. அதாவது விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சம்பவம் எங்கு ஆரம்பிக்கப்படுகிறதோ அங்கேயே அந்த சம்பவத்தை பற்றின அனைத்து விஷயங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துக்கு, ஜோதிட சாஸ்திரத்துல இந்த புள்ளியார் சுடிக்கு அப்புறம் எழுதக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஒரு சம்பவம் எங்கு ஆரம்பிக்கப்படுகிறதோ அங்கே அந்த சம்பவத்தை பற்றின அனைத்து விஷயங்களும் நிர்ணயிக்கப்படுகின்றன. அது எந்த மாற்றம் இல்லை சார், மாற்றவும் முடியாது சார். அது அப்புறம் சொல்றேன். இது வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, சொன்னா இதுவா இருக்கும். இந்த கேள்வியிலே அதுக்கு பதில் இருக்கு சார். நீ பரிகாரம் கேட்டு இல்லையா, கேட்டீங்க இல்லையா, இந்த கேள்விக்கு அதனோட பதில் இருக்கு. ஒரு சம்பவம் எங்கு ஆரம்பிக்கப்படுகின்றதோ அங்கேயே அந்த சம்பவத்துக்குண்டான ஒரு சம்பவம் எங்கு ஆரம்பிக்கப்படுகிறதோ, அதை எங்குன்னா எந்த நேரத்தில், எப்பொழுது, எப்பொழுதுனே போட்டுங்க. ஒரு சம்பவம் எங்கு பிராக்கெட்ல எப்பொழுது அந்த கன நேரத்தில், அந்த கன நேரத்திலேயே அனைத்து விஷயங்களும் நிர்ணயம். உதாரணம், 7:42 பிறந்தா 7:42 என்ன பிளானட் பொசிஷனோ அந்த பிளானட் பொசிஷன் அந்த ஜாதகத்துடைய விதியை நிர்ணயிச்சிடும். விதினா அந்த குழந்தைக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா, எத்தனை வயதில் திருமணம் ஆகும், குழந்தை உண்டா இல்லையா, வேலைக்கு போனா எப்ப எப்பெல்லாம் அவனுக்கு ஃபீவர் வரும், எப்ப எப்பெல்லாம் ஊசி போடுவான், எப்ப எப்பெல்லாம் மருந்து சாப்பிடுவான், எப்ப எப்பெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகும், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் இந்த 7:42 நிர்ணயிக்கப்படுகிறது. ஆமா சார், ஆமா சார், நிச்சயமா நிச்சயமா, அதுதான் உண்மை. ஆக்சுவலா நான் சொல்றேன் அதாவது என்ன, அது நிர்ணயிக்கப்பட்டதுங்கிறது அந்த விதிங்கிறது அதுதான் சார். அதாவது மருத்துவத்துறைக்கு போனதால மருத்துவத்துறை. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.